வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு வாரம் வாரம் ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ஆறுமுகம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? மதுரை மாவட்டம் திருமங்கலம். மதுரையிலேருந்து உங்களுக்கு இங்கே துறையூர் ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்க? திருமங்கலத்தில் வந்து தினசரி வந்து 5000 பேருக்கு கஞ்சி வழங்குறாங்க. அதாவது வந்து ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான கோயில்கள், இந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் போய் மூலிகை கஞ்சி மாதிரி கொடுத்து மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆடிட்டர், ஆக்சுவலாக நான் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து வாரம் வருவாங்க. அப்போ நான் டொனேஷன் பண்ணுவேன். ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நண்பர் ரத்னசாமி சார் வந்து யார் என்னன்னு கேட்குறப்போ ஒரு டைம் நேரடியாக போய் பார்த்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கோம். நீங்கள் அவங்க துறையூர் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் நிறைய அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னதுக்கும் நீங்கள் இங்கே நேரில் வந்து பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை இல்லைம்மா, ஐயாவோட சொற்பொழிவெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஐயா ஆக்சுவலாக வந்து முருகப்பெருமானோட மறு அவதாரமாக வள்ளலாரோட சிவகரணி ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணி மாமிசம் சாப்பிட்றதுனால வந்து ஏற்படக்கூடிய தீமைகள், இந்த கலியுகத்தில் வந்து மக்கள் தன் உயிரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழிகள், ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த மாதிரி அறநெறிகளை ஃபாலோ பண்ணி தான தர்மம்லாம் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும், அதுபோல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஐயா வந்து சொற்பொழிவு மூலமாக எனக்கு கேட்குது. நான் ஆக்சுவலாக ஐயாவோட சொற்பொழிவு கேட்குறதுக்கு முன்னாடி அதில் தான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் தான் நானும் இருப்பேன். அதில் முக்கியமாக வந்து இந்த மூலிகை கஞ்சின்னு சொல்லும்போது வயசானவங்க, சின்ன பிள்ளைய, யாராவது நோய் வாய்ப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து அதை குடிக்கும்போது சரியாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, சுக்கு, மல்லி, திப்பிலி, இலக்காய், கடுக்கா, இந்த மாதிரி இயற்கையிலே கிடைக்கக்கூடிய மூலிகை பொருளை வச்சு அதில் சாதத்தை வந்து அந்த இதில் போட்டு அரைச்சி கஞ்சியாக கொடுக்குறாங்க. அது குடிக்கும்போது அவங்கள அறியாமே அவங்களுக்கு உடம்புக்குள்ளே இருக்க நோய்கள்லாம் சரியாயிடுது. இது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதாவது வந்து அறுசுவையோடு விருந்து வச்சு நான் வச்சு சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட்டு உடம்பு கெடுக்கிறதுக்கு பதிலாக இதுபோல் மூலிகை கஞ்சி குடித்து உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். ஆன்மீக வழியில் போய் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க பரம்பரையும் நல்லாயிருக்கும். அந்த விஷயத்தை வந்து ஐயா ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்க ஐயா, மற்ற ஆன்மீக ஸ்தலத்துக்கும் இங்கே நீங்கள் வந்து நேரில் பார்த்ததுக்கும் அதாவதுமா, இப்போ நம்ம வந்து இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் நம்ம போவோம். ஆனால் அங்கே நம்ம போதனைகள் கிடைக்காது, போதனைகள் வழங்குறதுக்கு சரியான குறும் கிடைக்காது, அதுக்கான நேரமும் அவங்களுக்கு கிடைக்காது. இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து மக்களுக்கு சரியான முறையில் வந்து போதனை வழங்குறாங்க. அந்த போதனை வந்து எத்தனையோ வாழ்க்கைக்கு வந்து பயன்படும். இப்போ எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்க ஒவ்வொரு அதிசயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பில் எல்லாத்துலேயுமே அருளும் ஆன்மீகமும் கலந்துருக்கு. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க துன்பப்பட மாட்டாங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு, இங்கே குடிலோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதாவது ஒன்று அரங்க டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்காக சொல்லுங்கள். நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் 2010 வந்து 10 ரூபாய்க்கு வழியில் இருந்தேன். இன்றைக்கி என்னோடய ப்ராப்பர்ட்டி கோடிக்கணக்கில் இருக்குது. எல்லாமே வந்து சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் கூட பத்தாது. இதுதான் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது நமக்கு போதனைகள் வழங்குறவங்க வந்து பல இடங்களில் இருப்பாங்க. நம்மளுக்கு ஸ்கூலில் இருப்பாங்க, காலேஜில் இருப்பாங்க, அது நம்ம கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. பஸ்ஸில் பயணம் வரும்போது, பயணம் பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்துருக்க சீட்டில் உட்காந்துருக்க நண்பராக கூட இருப்பாங்க. இறுதி காலங்களில் வந்து இந்த ஐயா சாமி மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. இதுபோல் வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட போதனையை வந்து வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது, யாரையுமே தரக்குறோன்னு நினைக்கக்கூடாது, எல்லாரையும் சமமாக மதிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கொள்கைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும். அவ்வளோதான். ஐயா தர போதனைகளை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. இதில் அதான் அதாவது வந்து என்னென்னா, சிந்தனையாகவே வந்து அவங்க நல்ல சிந்தனை உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. நல்ல சிந்தனை வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லை, என்னால் நானும் வச்சு கைவிட முடியாது, மாமிசம் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்க, இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நீங்களும் தொடர்ந்து சேவையாற்றுங்க.
உங்களெல்லாம் பார்த்ததில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஓங்காரக்குடியில் ஐயா இருப்பிடத்துக்கு ஐயாவோட சன்னிதானத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நாங்கள் ஒரு 5 நண்பர்களை மதுரையிலேருந்து வந்திருக்கோம். சரிங்க, ரொம்ப நன்றி.